எங்க தேடினாலும் என்னோட ஃபேமிலி பத்தி எதுவும் பெருசா இருக்காது. அதே மீறி கொஞ்சம் பேர் உள்ள போய் எங்க அப்பா அம்மா வீடியோ எல்லாம் எடுத்து போட்டாங்க, அதெல்லாம் அதுவும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அது சொல்ல வேணாம் இல்லை, ஐ ஹாவ் சம் பேசிக் ரூல்ஸ், நான் இது சொல்லக்கூடாது இதை சொல்லணும்னு. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ஃபேமிலி ஆகட்டும் யாரையுமே இது வரைக்கும் ஒரு ஈவெண்ட்டுக்கோ பட பூஜைக்கோ எங்கேயுமே கூப்பிட்டு போனதில்லை. இல்லை இவன் எல்லாமே தெரியும், தெரிஞ்சுட்டே கேட்கும்போது இவன்ட்டு பதில் பேசுறதா கடுப்பா இருக்கு. எனக்கு என்னோட பர்சனல் லைஃபையும் ப்ரொஃபஷனல் லைஃபையும் ஒரு செக்ரிகேஷன் இருக்குன்னு சொல்லி எப்பவுமே யோசிச்சுட்டு இருப்பேன். அதனால நான் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ஃபேமிலி ஆகட்டும் யாரையுமே இது வரைக்கும் ஒரு ஈவெண்ட்டுக்கோ பட பூஜைக்கோ எங்கேயுமே கூப்பிட்டு போனதில்லை. என்ன இண்டிவிஜுவலாக மட்டும் தான் தெரியும், எங்க தேடினாலும் என்னோட ஃபேமிலி பத்தி எதுவும் பெருசா இருக்காது. அதே மாரி கொஞ்சம் பேர் உள்ள போய் எங்க அப்பா அம்மா வீடியோ எல்லாம் எடுத்து போட்டாங்க, அதெல்லாம் அதுவும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அது சொல்ல வேணாம் இல்லை, ஐ ஹாவ் சம் பேசிக் ரூல்ஸ், நான் இது சொல்லக்கூடாது இதை சொல்லணும்னு. ஸோ அதனால இந்த லவ் அப்படிலாம் இல்லை, நான் எனக்கு ஃபிளாப் கொடுக்க வேணாம். ஓகே, அதுல இருந்து அடுத்த கேள்வி இருக்கு, ரியல் லைஃப்ல லோகேஷ் எவ்வளவு ரொமான்டிக்? உனக்கு தெரியுது இல்லை, இல்லை எடுத்த பேர் மாட்டேங்கிறேன். நான் அதான் நான் இது ரொம்ப கான்சியஸாக இதெல்லாம் சொல்லணும் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிலாம் இல்லை. இல்லை இவன் எல்லாமே தெரியும், தெரிஞ்சுட்டே கேட்கும்போது இவன்ட்டு பதில் பேசுறதா கடுப்பாக இருக்குது. ஒரு முக்கியமாக ஒரு படம் போயிட்டுருக்கு, அந்த படத்தோட ஃபைனல் வேலைகள் இருக்கும், இதுக்கிடையில் அப்டேட் கொடுக்கலன்னா கோச்சுப்பாங்க, படம் நல்லா இல்லைன்னா அதை விட கோச்சுப்பாங்க. ஸோ இதுக்கிடையில் நமக்குன்னு பர்சனலி ஒரு லைஃப் ஒன்று இருக்குது, அதை விட்டு வேலை செஞ்சுட்ருக்கோம். இதுக்கு இடையில் சம்மந்தம் இல்லாமல் வர ரூமர்ஸ்க்கு பதில் சொல்ல போனோன்னா நம்ம எவ்வளோ தூரம் போய் அதுக்கு சொல்ல போகிறோம்னு தெரியல. ஸோ அதை கம்முன்னு பேசாமல் விட்டுட்டு போகிறதால நான் தான் சொல்லிட்டுருந்தேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் முன்னாடி அந்த நியூஸ் நானும் இன்னும் சண்டை போட்டேங்கிற நியூஸ் வரும்போது நானும் அவரும் தான் ஒன்றா அதை படித்து சிரிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா அதை ஜெகதீஷ் தான் ஃபார்வர்ட் பண்ண, அப்படி ஃபார்வர்ட் பண்ணால் ரெண்டு பேரும் அதை பார்த்தா சிரிச்சிருந்தோம். அண்ட் சிலது வந்து நம்மளால் வந்து எவ்வளோ தூரம் அது ஃபேக் நியூஸ் அது சொல்கிறேங்கிறது வந்து நம்மளை போய் சொல்லவே முடியாது. இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் யூபிஐ போட்டப்போ ஒரு சென்சார் லிஸ்ட்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க, அது கம்ப்ளீட்டாக நம்ம படமே இல்லை, அது ஃபேக் நியூஸ். என்னோட பயோவில் வந்து நான் லியோன்னு போட்டேன், லியோன்னு தூக்கிட்டேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா ஒரு படம் முடிஞ்சு சென்சார் சர்டிஃபிகேட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த படத்தோட கம்ப்ளீஷனுக்கான அர்த்தமே. ஸோ அது நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா சென்சார் போர்ட்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் தான் என் பயோவில் போய் அப்டேட்டே பண்ணுவேன். பட் ஆனால் அதை நான் போட்ட மாதிரியும் தூக்கின மாதிரியும் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஒவ்வொரு நாளும் வந்துட்டேன். இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போனால் காலையிலேருந்து நைட்டு வரையும் நம்ம இது மட்டும்தான் உட்காந்து பண்ணிகிட்டு இருப்போம். அண்ட் அதனால தான் எனக்கு தெரிஞ்சு எதுவும் சொல்லாமல் பேசாமல் இருக்கேன். ஏன்னா ஆக்சுவலாக வந்தால் கேட்டால் அது ஏதாவது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் மேடம், டே பேசாமல் போடா நிறையா வேலை இருக்கா ஏன்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம். உங்க கூட இருக்கும்போது எங்க டைம் உங்கள் டைம் ஆகிடும், தூங்குறது என்ன பார்க்கணுன்றது வரைக்கும் கில்லிங் டைம் இல்லைன்னா மைண்டை ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க, இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக என்ன பார்க்கறது யூஸ்ஃபுல்லாக, என்ன மாதிரி யூடியூப் சேனல்ஸோ இல்லை என்ன மாதிரி கண்டென்ட் யூஸ்வலி கன்சியூம் பண்ணுறது என்ன கேட்குறீங்க? இதில் பாதி வந்து அனுப்புவான், அதுவே வந்து ஒரு 100 உப்புமா படம் லிஸ்ட்டு வச்சுருப்பான், அதுலேயும் வந்து அதான் அனுப்புவான் வரிசையாக ஓடணும். இது வேறு என்ற ஒரு கேள்வி வரை கேட்கலாம். மோஸ்ட்லி அது நான் ரிப்பீட் வாட்சில் பார்க்குறதுனா நான் வந்து இந்த பரிதாபங்கள் தான், அதோட மிக பயங்கரமான ஃபேன் தான் கோபி சுதாகர்ல, அவங்களோட பெரிய ஃபேன் தான். தேங்க்யூ. கேமரா இல்லைன்னா வேறு மாதிரி பேசுகிறேன், கேமரா இருக்கிறதா அதுக்கு மாதிரி பேச முடியல. யூ ஹேவ் ஃபன்னா முடிச்சுக்கிறேன். ஒன் டு ஒன் கான்வர்சேஷன் என்ஜாய் பண்ணீங்களா? எப்படி இருந்தது?